வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? ஸோ யூடியூப் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 55 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்னா என்ன, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஐடி வெரிஃபிகேஷனை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றிலாம் பழைய எபிசோட்ஸில் போன எபிசோட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆர்டரில் இன்றைக்கி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் அட்ரஸ் வெரிஃபிகேஷனை எப்படி நம்ம பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்னங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பழைய வீடியோஸ்லாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆர்டர் வைஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது கிளியராக புரியும். ஸோ இந்த வீடியோவில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் அட்ரஸ் வெரிஃபிகேஷனை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி உங்களோட சேனலில், நம்ம சேனலில் நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மச்சிஸ். அதை முழுமையாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போது மேட்ருக்கு வருவோம். ஸோ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ஐடி வெரிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ எப்போ வந்துட்டு யூடியூப்பில் நம்ம $10 ரீச் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்லேயே வந்துட்டு நமக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஐடி வெரிஃபை பண்ண சொல்லி ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் வரும். ஸோ எப்படி வந்து ஐடி வெரிஃபிகேஷனை பண்ணுறது, என்னென்ன ஐடியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றிலாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதை முடித்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த அட்ரஸை ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருக்கோமோ அந்த அட்ரஸுக்கு ஒரு போஸ்ட் வந்துட்டு ஒன்று அனுப்புவாங்க, அதாவது ஆட்சன்ஸ் பின் வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த போஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு இங்கே சரிவை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே மச்சிஸ், எப்படி வந்துட்டு அட்ரஸ் வெரிஃபிகேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டோட வெப்சைட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிங்களோ சேம் அந்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இப்போ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் போனதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் செக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களோட பின் வந்துட்டு கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு போஸ்ட்டில் வந்து அந்த பின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேப்பருக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பின் இருக்கும், அதில் என்ன டிஜிட் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக பார்த்து அங்கே வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, உங்களோட அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, இப்போது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போ நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னா, எந்த அட்ரஸ்க்கு நமக்கு வந்துட்டு இந்த ஆட்சன்ஸ் பின் வந்துட்டு வரும், எப்போ வரும், எப்படி வரும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணுவீங்க, அதாவது சைன் அப் பண்ணுவீங்க. அப்போ வந்துட்டு அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் எந்த அட்ரஸை நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த பின்னை வந்து போஸ்ட்டில் வந்துட்டு அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆட்சன்ஸில் ஐடி வெரிஃபிகேஷனை முடித்ததுக்கு அப்புறம், அதாவது உங்களோட ஐடியெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு அட்ரஸும் கொடுத்துருவீங்க. அதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் எந்த அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு நியர்பையாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு உங்கள் போஸ்ட்மேன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைங்க, இந்த மாதிரி கூகுளிலேருந்து எனக்கு ஒரு போஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. ஏன்னா மேபி அவங்க வந்துட்டு மாற்றி வேறு எங்கேயாவது அதை கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அட்ரஸ் மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நீங்கள் முன்கூட்டியே வந்துட்டு சொல்லி வைக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் ஒரு 3 வாரத்துக்குள்ளே, அதாவது 3 வீக்ஸ்க்குள்ளே இந்த பின் வந்துட்டு போஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் தான் வந்துட்டு உங்களுக்கு டைமு. ஸோ 4 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த பின்னை வந்துட்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு சப்மிட் பண்ணி அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ்க்கு வர விளம்பரங்கள் எல்லாமே வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ 4 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த பின்னை வந்துட்டு சப்மிட் பண்ணி ஆகணும். முக்கியமான மேட்ரு, இந்த பின்னை ஃபஸ்ட் டைம் நீங்கள் டைப் பண்ணும்போதே கரெக்டாக பார்த்து அங்கே டைப் பண்ணிடுங்க. பொறுமையாக கூட டைப் பண்ணுங்கள், தப்பு கிடையாது, பட் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஏன்னா 3 வாட்டி மேலே தப்பாக அந்த பின்னை நீங்கள் டைப் பண்ணும் பட்சத்தில் அந்த பின் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு டவுட் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேருக்கு வரும். ஸோ அட்ரஸ் வந்துட்டு நான் தப்பாக கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் திருப்பி போய் அங்கே எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். பட் இதை நீங்கள் எப்போ பண்ணணும்னா, உங்கள் கைக்கு இந்த ஆட்சன்ஸ் பின் வர்றதுக்கு முன்னாடி போயிட்டு நீங்கள் உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஆட்சன்ஸ் செட்டிங்ஸில் போனீங்கன்னா பேமெண்ட் ஃபீல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பட் அதை வந்துட்டு நீங்கள் ஆட்சன்ஸ் பின் வரதுக்கு முன்னாடியே பண்ணணும், வந்ததுக்கப்புறம் பண்ணி எந்த ஒரு ப்ரோஜனமே கிடையாது. ஸோ தப்பான அட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு தான் வந்துட்டு அந்த பின் போய் சேர்ந்துடும். அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. இது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக
நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு வேலை மட்டும் இருக்குது, அதாவது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணணும். அது எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு $10 ஏறினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ லிங்க் யுவர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு அவங்களே வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நாம் வந்துட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்துட்டு $100 ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு லிங்க் பண்ண சொல்லி நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. யூடியூப்பில் நம்ம $10 ரீச் பண்ணதுக்கப்புறம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஐடி வெரிஃபிகேஷன் அண்ட் அட்ரஸ் வெரிஃபிகேஷனை நம்ம செஞ்சுருவோம். இது ரெண்டையும் முடிச்சதுக்கப்புறம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் $100 நம்ம ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபைனல் ப்ராசஸ் வந்துட்டு அதுதான். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த 2022 யூடியூப்பை பற்றி A to Z எல்லா டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாத்த பற்றியுமே இந்த யூடியூப் டுட்டோரியல் சீரீஸ் தமிழ் 2022 நான் சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கேன். ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப் டுட்டோரியல் சீரீஸ் தமிழ் 2022 ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் போட்டே வச்சுருங்க. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ மச்சீஸ். அண்டில் தென்ஸ் பை ஃப்ரம் பாபா. பை.